வெல்கம் டு ராகசங்கமம். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது சப்தம். சப்தம் அப்படின்றது ஒரு நாட்டியத்துக்காக, பரதநாட்டியத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு உருப்படி. இது பொதுவாக ராகமாடிகையாக அமைந்திருக்கும் மிஸ்ரு சாப்பு தாளத்தில் இருக்கும். அதாவது மிஸ்ரு சாப்பு தாளம்ன்றது தக்கிட்ட தக்க தீனி, தக்கிட்ட தக்க தீனி, இதுதான் இந்த தாளம் போடுறதுக்கான முறை. பொதுவாக இந்த சப்தம் காம்போதி ராகத்தில் ஆரம்பித்து வேறு வேறு ராகங்களில் பாடப்படும். விரும்பிய ராகத்தில் பொதுவாக பாடப்படும். ஜதிகள் இருக்கும், சாகித்யம் இருக்கும், இரண்டும் கலந்து ராக மாளிகையாக பாடப்படும். நிறைய பேர் இதுவும் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. கர்நாடக சங்கீத பரீட்சைகள்லையும் இது சிலபஸில் இருக்கிறதுனால இது பயனுடையதாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் ஒரு சில சப்தங்கள் என்னால் முடிந்த வரைக்கும் போடுறேன். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற சப்தம் ஆயர் ஷேரியர். இதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ராகங்கள் காம்போதி, சண்முகப்பிரியா, வளர்ச்சி, மத்தியமாவதி. தாத்தையும் தாத்தையும் தணங்கு தும் ததுங்கினும் ததனதும் தனதோணு ஜோணு ஜோணு தத்தோ கணக்கின ததிமி தீமி கிட்டத்தையும் தத்தியரிந்திடாமலும் அன்னை தந்தையர் தெரிந்திடாமலும் நேயர் கோபிய நெஜம் கவ பாலா
தீமி தீமி கேட்டோம் தனக்கின கோவில் குள கீதநாதமும் கோபிய செவி சாய்த்திட மோகம் கொண்டோடி வேகமாய் வர கண்ணனே தியானம் செய்கிறார் மோகம் கொண்டோடி வேகமாய் வர கண்ணனே தியானம் செய்கிறார் செய்கிறும் ததிங்கினத்தும் தின்னம் தக்கும் தறி கிடத்தக்க தக தின்னம் தக்கும் தறி கிடத்தக்க திதின்னம் தக்கும் தறி கிடத்தக்க தளங்குத்தும் தக்க ததிங்கினத்தும் தத்தையும் தத்ததா